எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒன் மார்க் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது நியூ புக்கில் வந்து இல்லை, நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இருக்கும். ஓகேங்களா, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒன் மார்க் கன்ஃபார்மு. ஸோ என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நாணப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஓல்டு புக்கில் இருக்கிற லெசன் அந்த லெசன் படிப்போம். படித்ததுக்கப்புறம் இதுக்கு மூணுத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதான் அந்த லெசன், நோய் நீக்கும் மூலிகைகள். ஓகேங்களா, இது உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த உரையாடலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு துளசி செடியை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது துளசி செடி தானே அப்படின்னு கேட்குறாங்க. சரியாக சொன்னால் இது துளசி தான். வீடு தோட்டம் நந்தவனங்களில் எளிதில் காண கிடைக்கும் துளசி செடியின் இலைகளை நீரிலிட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் மார்பு சளி நீர்க்கோவை தலைவலி நீங்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதன் இலைகளை எலுமிச்சம் பழ சாற்றுடன் அரைத்து போட படை நீங்கும் அப்படிங்கிறாங்க. விதைகளை பொடி செய்து 1 அல்லது 2 கிராம் அளவு கொண்டால் உடல் சூடு நீர் எரிச்சல் ஆகியவனே அடங்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த துளசியை வச்சு என்னென்ன பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பு சளி நீர்க்கோவை தலைவலி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உடல் சூடு நீர் எரிச்சல் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். துளசியுடைய பயன்கள் வந்து இது. ரெண்டாவது வந்து கீழ்காய் நெல்லி அப்படிங்கிறாங்க. இதனை வந்து கீழா நெல்லி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கீழ்வாய் நெல்லி, மூணுமே ஒன்று தான். கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. அதுக்கப்புறம் இதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வருகிறது. ஸோ மஞ்சள் காமாலைக்கு பயன்படுறது பார்த்திங்கன்னா கீழா நெல்லி. ஓகேங்களா, மஞ்சள் காமாலை அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது கீழா நெல்லி. ஸோ ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த கீழனுடைய பயன்கள் பாருங்கள். காய்களுடன் கூடிய முழு கீழா நெல்லி செடியை தூய நீரில் கழுவி அரைத்து விழுதாக்கி கொள்ளல் வேண்டும். 50 கிராம் அளவுள்ள விழுதை 200 மில்லி லிட்டர் எருமை தயிருடன் கலந்து காலை 6 மணி அளவில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளல் வேண்டும். இவ்வாறு 3 நாள் தவிராமல் உட்கொண்டால் மஞ்சள் காமாலை நோய் நீங்கும் அப்படிங்கிறாங்க. மருந்துண்ணும் நாளில் மோரும் மோர்ச்சோறும் உட்கொள்ளுவது நல்லது. கீழா நெல்லி இலைகளை கற்கண்ணுடன் சேர்த்து அரைத்து 3 கிராம் அளவு காலை மாலை 2 வேளை 4 நாள் தொடர்ந்து உட்கொள்ள சிறுநீர் தொடர்பான நோய் நீங்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மஞ்சள் காமாலை, சிறுநீர், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழா நெல்லி வந்து என்ன பண்ணணும், சாப்பிட்ணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தூதுவளையை பற்றி சொல்கிறாங்க. இந்த தூதுவளை பார்த்திங்க அப்படின்னா தோட்டங்களில் வேலிகளில் என்ன பண்ணணும், வளரும் அப்படிங்கிறாங்க. இது தூதுவளை சிங்கவல்லி என்னும் வேறு பெயர்களிலும் வழங்கப்படும், தூதுவளை அல்லது சிங்கவல்லி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதன் இலைகளை நல்லெண்ணெயில் சமைத்து உணவோடு சேர்த்து 21 நாள் உண்டு வந்தால் சுவாசகாசம் அகழும் அப்படிங்கிறாங்க. இழைப்பு இருமல் போகுங்கிறாங்க. நாணப்பச்சிலை என வள்ளலார் போற்றும் இவ்விலை குரல் வளத்தை மேம்படுத்தும், வாழ்நிலை நீட்டிக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. நாணப்பச்சிலை என வள்ளலார் போற்றுவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை அல்லது சிங்கவலி என அழைக்கப்படும் தூதுவளை. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இது. வந்து குரல் வளத்தை மேம்படுத்தும், வாழ்நாளை நீட்டிக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குப்பை மணி பற்றி சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி ஊருக்கு நான் சென்றபோது என்னை பூச்சி கடித்ததனால் கை காலில் தடிப்பு ஏற்பட்டது. அப்போது பாட்டி இந்த செடியின் இலைகளை அரைத்து பூச்சினார், அதனால் தான் இதன் பெயர் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சுக்கடிகளுக்கு நல்ல மருந்தாங்க விளங்கும் மூலிகை செடியாகும். நச்சுக்கடி அப்படின்னா வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதன் இலைகளை காய வைத்து பொடியாக்கி பூச்சினால் படுக்கை புண் குணமாகும். குழந்தைகளின் வயதுக்கேற்ற அளவில் உண்ண கொடுத்தால் மலப்புழுக்கள் வெளியேறும்.
வயிறு தூய்மையாகும். ஸோ அந்த வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குப்பை மணி என்ன பண்ணலாம் கொடுத்தோம் அப்படின்னா அது சரியாயிடும், வயிறு தூய்மையாகவும் பசியை வந்து தூண்டும். இலைகளுடன் மஞ்சள் உப்பு சேர்த்து அரைத்து பூசினால் சொறி சிரங்கு எல்லாமே நீங்கும். மேனி துளங்க குப்பை மேனி என்பது பழமொழி. இது தோல் நோய்கள் சம்மந்தமாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொறி சிரங்கலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து குப்பை மணி வந்து நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. கற்றாழை அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா வறண்டில் தாவரமான கற்றாழையில் பல வகை உண்டு. அவற்றில் சோற்று கற்றாழை மருந்தாக பயன்படுகிறது. இதன் தோலை நீக்கி சோற்று பகுதியை குறைந்தது 10 முறையினும் கழுவுதல் வேண்டும். அப்போதுதான் அதன் கசப்புத்தன்மையும் வழுவழுப்பும் நீங்கும். 100 கிராம் அளவு கற்றாழையின் சோற்று பகுதியை எடுத்து 100 மில்லி நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்தனா முடி வளரும் அப்படிங்கிறாங்க. அதனால் இரவில் நல்ல உறக்கம் வரும். மஞ்சள் சேர்த்து காயம்பட்ட இடத்தில் பூசினால் காயம் குணமாகும் அப்படிங்கிறாங்க. இதனை பசும்பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் மூளைச்சூடு குறையும். கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பயிரும் உண்டு. கற்றாழை அப்படின்னு சொல்லலாம், குமரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களில் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் குமரி கண்ட நோய்க்கு குமரி, குமரி கண்ட நோய்க்கு குமரி அப்படி குமரி கொடு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு குமரி பொண்ணுக்கு நோய் வந்து நீங்கள் குமரி கொடுக்கணும். குமரினா சோற்று கற்றாழை. ஓகேங்களா. அது அந்த கற்பை பை சம்மந்தமான அந்த நோய்களை என்ன பண்ணும், கருப்பையில் இருக்கிற நோயெலாம் நீக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பற்றி சொல்கிறாங்க, கருவேப்பிலையை பற்றி சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரை பார்த்தி அப்படின்னா முருங்கைக்கீரையை பார்த்திங்க அப்படின்னா எதுக்குன்னா முருங்கை பட்டையை நீங்கள் வந்து அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. வீக்கத்தை குறைக்கும். முருங்கைக்கீரை கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும். கண் பார்வைக்கு யூஸ் பண்ணலாம். முறிந்த எலும்பு வந்து விரைவில் கூடணும்னா நம்ம அதுக்கு பட்டை, அந்த முருங்கை பட்டையை யூஸ் பண்ணலாம். உடலை வலுவாக்கும். இரும்பு சத்து இருக்குது கீரையில் வந்து, ரொம்ப ரொம்ப முக்கியம். கீரையில் இரும்பு சத்து இருக்குது. கறிவேப்பிலையை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மனத்திற்காக மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஒரு மண் சட்டியில் 300 மில்லி அளவு பசுவின் பாலை ஊற்றி வீடு கட்டுதல் வேண்டும். அதன் மீது கருவேப்பிலையின் காம்பு நீக்கிய கொழுந்து இலைகளை போட்டு சிறுதியில் அவித்தல் வேண்டும். அதனை விடக்கடி ஏற்பட்ட இடத்தில் கரைத்து கட்டினால் 3 நாளில் குணமாகும் அப்படிங்கிறாங்க. காலை மாலை இருவேளையும் 5 கிராம் கருவேப்பிலையை கழுவி சிறு சிறிதாக வாயிலிட்டு மென்று விழுங்கினால் சீதபேதி 2 நாளில் குணமாகும் அப்படிங்கிறாங்க. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் தன்மை கருவேப்பிலைக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். ஓகேங்களா. அதில் அடுத்து கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரத்த சோகை, செரிமான கோளாறு, மஞ்சள் காமாலை முதல நோய்களுக்கு வந்து கரிசலாங்கண்ணி நல்ல மருந்தாக பயன்படுது அப்படிங்கிறாங்க. கண் பார்வையை தெளிவாக்கும். நரையை போக்கும். முனி நரைச்சிருச்சு அப்படின்னா அதுக்காக நினைக்கிறேன் கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணால் நல்லா கரெக்டாக இருக்கும். அதை கரிசலை அப்படிங்கிறாங்க, கையாந்த கரை அப்படிங்கிறாங்க. பிருங்கராசம், தேகராசம் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், தேகராசம் கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து மணத்தக்காளி. மணத்தக்காளி கீரை வந்து வாய்ப்புண்ணு குடற்புண்ணை குணமாக்கும். முசுமுசு கொட்டை செடியின் வேரை வந்து பசுவின் பாலில் உற வைத்து உலர்த்தி பொடியாக்கி பசும்பால் மிளகு பொடி சர்க்கரையுடன் உண்டு என்றால் இருமல் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அகத்திக்கீரை பால் சார்ந்த நோய்களை குணமாக்கும். வல்லாரை வந்து நினைவாற்றலை பெருக்கும். வேப்பங்குழந்தை வந்து காலையில் உண்டு வந்தால் மார்பு சளி நீங்கும். வேப்பிலையை அரைத்து தடவினால் அம்மையால் வந்த வேப்பு நோய் அகலும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பார்க்கலாம், ஈஸியாக சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எதுன்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷன் இருக்குது, சிங்கவல்லி, கீழாநல்லி, குப்பை மேனி, வல்லாரை. ஓகேங்களா. இது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலைன்னு கூறுறது வந்து இங்கே சிங்கவல்லி அல்லது வந்து தூதுவலை அப்படின்னு சொல்லலாம். நாணப்பச்சிலை என வள்ளலார் போற்றும் இவளை குரல் வளத்தை மேம்படுத்தும், வாழ்நாளை நீட்டிக்கும். இது இந்த பேராவில் வந்து தூதுவலையை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து தூதுவலை அப்படின்னா சிங்கவல்லின்னு இருக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னு நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி, ஏன்னா தூதுவலை இங்கே இல்லை. ரெண்டாவது க்வெஸ்சனை பாருங்கள். இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு கூடுன்னு சொன்னேன், என்ன பண்ணுன்னா ஆப்ஷன் ஏ வந்து முருங்கைப்பட்டை. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில். ஸோ இதில் வந்து முருங்கைப்பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடுத்த க்வெஸ்சனு குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. ஸோ இப்போ நம்ம புக்கில் படித்தோம்
கருப்பை சம்மந்தமான நோய்களை நீக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை மணி வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். சரி, வந்து சோற்று கற்றாழை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பயிரும் உண்டு. சோற்று கற்றாழைக்கு பேர் வந்து பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என வழக்கு ஏற்பட்டது. அப்போ ஆப்ஷன் வந்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னா, அதில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா சோற்று கற்றாழையை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா?